மாணவர்களுக்கு வணக்கம். இன்று 9ஆம் வகுப்பு இயல் 3 கவிதை பேழை என்ற தலைப்பின் கீழ் மணிமைகளை பகுதி 2. கடந்த வகுப்பில் மணிமைகளை பற்றிய குறிப்புகள் மற்றும் ஆசிரியர் குறிப்பு ஆகியவற்றை பார்த்தோம். அவற்றை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறிவிட்டு அதை படித்து காணலாம். மணிமைகளை ஏற்றிட்டு சீர்கலை சாத்தனார் கூலாமணியன். சீர்கலை சாத்தனார் இவருடைய இயற்பெயர் சாத்தன் என்பது. இவர் திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சிக்கு அருகே உள்ள சீர்கலை என்னும் ஊரில் பிறந்தவர். திருச்சியில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறது. அவை மட்டுமல்லாமல் இவர் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் சீர்கலை சாத்தனாரும் சமகால புலவர்களாக கருதப்படுகிறது. அதனால் இவர் கடைச்சங்க புலவர்களில் ஒருவராகவும் இவர் கருதப்படுகிறது என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மணிமைகளை ஐந்தரம் காவியங்களில் ஒன்றாகவும் மணிமைகளை என்ற பெண்ணின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இதற்கு மணிமேகலை துறவு என்ற மற்றொரு பெயரும் இருக்கின்றது. சிலப்பதிகாரம் மணிமேகலை இவை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை கூறுகின்ற நூலாகவும் இந்த இரண்டு காப்பியங்களும் விளங்குகின்றது. இந்த மணிமேகலை பௌத்த சமய சாருடைய நூலாக திகழ்கின்றது. இந்த மணிமேகலையில் 30 காதைகள் இடம்பெற்று இருக்கிறது. இப்படி இதில் இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான செய்திகள். அவை மட்டுமல்லாமல் இந்த இந்திர விழா என்ற ஒரு விழாவில் எவரெவர் ஒன்றாக கூடி அந்த விழாவின் முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள் என்பதை பற்றிய கருத்துக்களை நாம் பார்ப்போம். அதன் தொடர்ச்சியாக கரந்தூரில் எழுதிய கதவலாகும். ஏற்கனவே நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்க்கும்போது இரண்டு விதமான சமய கணக்காரர் மற்றும் காலத்தை கணித்து கூறும் கால கணிதரும் இந்திர விழாவை நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள். அந்த இருவரும் இங்கே வந்திருப்பதாக இந்த இந்திர விழாவில் இடம்பெற்றுள்ள குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கடுத்ததாக கரந்தூரில் எழுதிய கடவுளாளரும் பரந்தொருங்கில் எழுதிய பாடை மாக்களும் அதாவது அந்த இடத்துல மேலும் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, அந்த விழாவின் முன்னேற்பாடுகள் எவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த விழாவிற்காக என்னென்ன பொருட்களை அவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள், அந்த பொருட்களை எந்த முறையில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய குறிப்புகள் இங்கே இடம்பெற்றிருக்கு. கடந்தூரில் எழுதிய கடவுளாளரும் அதாவது தம்முடைய இந்த தேவர் உடலை மறைத்து மக்கள் உறவில் மக்களுடைய உருவில் வந்திருக்கக்கூடிய கடவுள் அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த இந்திர விழாவை நடைபெறுவதற்காக அந்த இடத்துல அந்த கடவுளாளரும் அந்த பொது இடத்திற்கு கூடியிருக்கிறார்கள். பரந்தொருங்கு எண்ணிய அது மட்டும் இல்லாமல் கடல் வழியாக வணிகம் செய்ய பெரும் செல்வத்தை ஈட்டியவர்களும் இங்க பல்வேறு வகையான இப்ப மதுரை மாநகரம் என்று கூறும்போது அந்த இடத்துல பல வகையான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கும். அப்படி கடல் வழியாக வணிகம் செய்யக்கூடிய பல்வேறு வகையான செல்வத்தை ஈட்டியவர்களும் அந்த இந்திர விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். பாடை மாக்களும் பாடை மாக்களும் என்று கூறும்போது பல மொழிகளை பேசக்கூடிய அயல் நாட்டவர்களும் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த இந்திர விழாவிற்கு யாரெல்லாம் முக்கியமான வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இருக்கக்கூடிய காலத்தை கணித்து சொல்லக்கூடிய அந்த கால கணிதரும் மற்றும் சமயவாதிகளும் தேவர் உடலை மறைத்து மக்கள் உறவில் வந்திருக்கும் கடவுளாளரும் கடல் வழியாக வணிகம் செய்து பெரும் செல்வத்தை ஈட்டிய செல்வந்தர்களும் மற்றும் பல மொழி பேசும் அயல் நாட்டவர்களும் இந்த இடத்திற்கு இப்போது வந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் இல்லாமல் ஐந்து குழுவும் ஐந்து பேர் கொண்ட குழுவும் என் பேர் ஆயமும் எட்டு பேர் கொண்ட குழுவும் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அரசருக்குரிய அமைச்சர் அமைச்சர் குழுவாகிய ஐவேறு குழுவும் என் பேர் ஆயம் எட்டு பேர் கொண்ட குழுவும் இந்த இடத்திற்கு இப்ப கூடியிருக்கிறார்கள். வந்தொருங்கு குடியி மான்பதி தன்னுள் இப்படி எல்லாரும் வந்திருக்காங்க தெரியுங்களா. அவங்க வந்திருக்க போது அரசவையில் ஒன்றாக கூடி குழுமி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்தொருங்கு குடியி மான்பதி தன்னுள் தன்னோடு எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னொரு ஒன்னா அந்த அரசவையில அனைவரும் கலந்திருக்கிறார்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த இந்திர விழாவின் முன்னேற்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னென்னலாம் அவங்க செய்ய வேண்டும் என்பதை பற்றி
தெரிந்து கொள்வதற்கு அந்த அரசவையில் ஒருவரோடு ஒருவர் அனைவரும் ஒன்றாக திரண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஐம்பேரும் குழுவும் அயமும் பல மொழி பேசக்கூடிய அயல் நாட்டவர்களும் மற்றும் பல்வேறு வகையான செல்வத்தை ஈட்டியவர்களும் கடவுள் குருவத்தை மறைந்து வந்திருக்கக்கூடிய கடவுளாளரும் மற்றும் சமய கணக்கரும் இவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது அந்த வீதிகளை அங்கு இருக்கக்கூடிய அந்த தெருக்களை எப்படியெல்லாம் அவர்கள் அழகுபடுத்த வேண்டும், என்னவெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கே குறிப்புகள் இடம்பெற்றிருக்க. தோரண வீதியும் தோம் அருங்கோட்டியும் பூரண கும்பமும் குளம் பாலினிகளும் பாவை விளக்கம் பலவுடன் பரப்புமே. இப்ப இவங்க எல்லாமே வந்திருக்காங்க தெரியுங்களா. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இந்திர விழாவின் ஏற்பாடுகளை எப்படி எல்லாம் நம்ம செய்ய வேண்டும், வேறு என்னென்னலாம் அது கூட நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தோரண வீதியும், இப்ப இந்திர விழா புகார் நகரத்துல நடைபெறுகிறது. அந்த புகார் நகரத்தை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தோரணங்கள் கட்டி தெருக்கல ஒவ்வொரு தெருக்கள்லயும் தோரணங்கள் கட்டப்பட வேண்டும், அதுவும் இப்ப கட்டிடுறாங்க. அப்ப அந்த தோரணங்கள் கட்டிய தெருக்கள் எல்லா இடங்களிலும் அந்த தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கு. தோம் அரு கூட்டியம் குற்றம் இல்லாத பொது மன்றங்களும், இப்ப அந்த புகார் நகரத்துல அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பொது மன்றங்கள், அந்த பொது மன்றமும் அந்த இடத்துல இருக்கு. அந்த மன்றம் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குற்றம் இல்லாத பொது மன்றம், அதாவது தன்னுடைய நேர்மையான வழியில மட்டுமே எந்த ஒரு கருத்தையும் சொல்லக்கூடிய அது போன்ற பல்வேறு வகையான மன்றங்கள், குற்றம் இல்லாத பொது மன்றங்களும் பூரண கும்பமும் குளம் பாலினிகளும், பூரண கும்பமும் வைக்கணும், அதே போல பொது பாலினிகளும் அந்த இடத்துல வைக்க வேண்டும் அப்படின்றாரு. தோரண ஒவ்வொரு வீட்டிலையும் தோரணம் கட்டி அந்த தெருக்களை அழகுபடுத்த வேண்டும், அமைச்சர்கள் இல்லாமல் குற்றம் இல்லாத பொது மன்றங்களும் அவ்விடத்தில் செயல்பட வேண்டும். அவை மட்டும் இல்லாமல் பூரண கும்பமும் ஒரு பாலிகைகளும் அந்த இடத்தில் மிகவும் சிறப்பாக வைக்கப்பட வேண்டும். பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமே, பாவை விளக்கு மற்றும் மங்கள பொருட்கள் முறையாக அடுக்கி வைங்கள், அதாவது அந்த திருவிழாவுக்கு தேவையான அனைத்து மங்கள பொருட்களையும் அந்த இடத்துல வரிசையாக அழகாக அடுக்கி வைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி தொடர்ந்து அவங்க செய்யும் போது அந்த நம்மளுடைய முன்னோர்கள் தொடக்க காலத்துல ஒரு திருவிழா அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் உற்சாகத்தோடும் ஆரவாரத்தோடும் அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள், என்னென்ன பொருட்களை அவர்கள் வைத்து இருக்கிறார்கள், இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டை நெறிப்பாடுகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அந்த வகையில நாம் பார்க்கும்போது, நாம் கடந்த வகுப்புல நாம் பார்க்கும்போது சமய கணக்கர் மற்றும் காலத்தை கணித்து சொல்லும் கால கணிதர்கள், கடவுளாளர்கள், பெரும் செல்வத்தை ஈட்டியவர்கள், பல மொழி பேசும் அயல் நாட்டவர்கள், அரசவைக்குரிய ஐம்பெருங்குழு, எம்பிராயம், இவங்க எல்லாமே எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அரசவையில ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். இப்படி கூடியிருந்து தோரண வீதி ஒவ்வொரு தெருக்களிலும் தோரணங்கள் கட்டிய தெருக்களாக மாற்ற வேண்டும் என்றும், அது மட்டுமில்லாமல் தோமரு போட்டியும் குற்றமில்லாத பொது மன்றங்களும் இருக்க வேண்டும், பூரண கும்பம் வைக்க வேண்டும், ஒரு பாலிகைகள் வைக்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் பாவை விளக்கு மற்றும் மங்கள பொருட்கள் இவை அனைத்தையும் முறையாக அங்கு அடுக்கி வைக்க வேண்டும், அழகாக அடுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, இவை மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவுக்கு இந்திர விழாவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இங்க இருக்கக்கூடிய இந்த குழுவினர் மிக சிறப்பாக செய்யும் போது என்னென்ன பொருட்களை அவர்கள் வைக்க வேண்டும், அப்படி என்னென்ன பொருட்களை வைத்தால் அந்த திருவிழா இன்னும் அழகு பெறும் என்கிறார்கள். காய்குலை கம்பு, அது மட்டும் இல்லாமல் குலை முற்றிய பாகு மரம், இப்ப அந்த பாகு மரம் தெரியுங்களா, அந்த பாகு மரம், அந்த பாகு வந்து நல்லா குலை வந்து முற்றி போய் இருக்கக்கூடிய அந்த பாகு வந்து நல்லா முற்றியது அப்படின்னு சொல்லுவோம். அந்த முக்கிய பாம்பு மரத்தையும் ஒவ்வொரு தெருக்களின் வாயிலையும் நம்ம கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வாழையும் வஞ்சியும், அதே போல வாழை மரத்தையும், அதே போல வஞ்சி கொடி, அந்த வஞ்சி கொடியும் ஒவ்வொரு தெருக்களிலும் அவை கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வாழையும் வஞ்சியும் காய்க்குலை கம்பும், காய்க்குலை கம்பும் என்பது நன்றாக முற்றிய இந்த பாம்பு மரத்தையும், அதே போல வாழை மரத்தையும், வஞ்சி கொடியையும் அந்த இடத்தில் மிகவும் அழகாக தெருக்களில் அழகாக கட்டி வைக்க வேண்டும். பூங்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின், அது மட்டும் இல்லாமல் பூக்கள் நிறைந்த கொடி வகைகள் என்னென்ன இருக்கோ அந்த கொடி வகைகளை அவற்றின் அருகில் அந்த தெருக்களில் ஒவ்வொரு இடத்திலும் கட்ட வேண்டும். கரும்பையும் நட்டு வையுங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த தெருக்களை மேலும் அழகுபடுத்துவதற்கு கரும்பை நட்டு வைக்க வேண்டும்.
முத்து தாமும் முறையோடு நாற்றுமின். அது மட்டும் இல்லாமல் அந்த முத்து மாலைகளை வரிசையாக ஒவ்வொரு தெருக்களிலும் பார்த்தோம்னா அந்த முத்துகளை வந்து நம்ம வரிசையாக கட்டி தொங்க விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விழவு மலி மூதூர், இப்படி விழாக்கள் நிறைந்த பழமையான மூதூர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புகார் நகரம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம வீதியும் மன்றமும், இந்த தன்னுடைய தெருக்களை எந்த அளவிற்கு அவர்கள் அழகுபடுத்த வேண்டுமோ அவை மட்டுமல்லாமல் மேலும் என்ன நல்லா செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது வீதியும் மன்றமும், வீதி என்பது தெரு, மன்றம் என்பது அங்கே நடைபெறுகின்ற நெறி மாறாமல் தன்னுடைய செயல்பாடுகளில் நெறி மாறாமல் வழங்கக்கூடிய அந்த மன்றமும், இவை அனைத்தையும் அனைத்து இடங்களிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழமணல் மாற்றமின் பழைய மணலை அனைத்தையும் மாற்றிவிட்டு புது மணல் பரப்ப வேண்டும். அந்த இடத்துல அங்க புதிய மணலை அவர்கள் பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அங்க அந்த தெருக்கல்ல பாக்கு மரம், துளை முற்றிய பாக்கு மரத்தையும் புதிதாக பூத்திருக்கக்கூடிய அந்த வஞ்சி கொடியையும் வாழை மரத்தையும், அது மட்டும் இல்லாமல் பூக்கள் நிறைந்த அந்த கொடிகளையும் கரும்பையும் அந்த தெருக்களில் நட்டு அந்த தெருக்களை அழகுபடுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முத்து மாலையை வரிசையாக ஒவ்வொரு தெருக்களிலும் வரிசையாக கட்டி தொங்கவிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விழாக்கள் நிறைந்த இப்பழமையான இந்த ஊர்ல தெருக்களிலும் மன்றங்களிலும் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்திலையும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்பணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய மணலை மேல புதிய மணலை பரப்ப வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்ப இந்திர விழா நடைபெறப் போகிறது. அந்த இந்திர விழாவிற்கான முன் ஏற்பாடுகள் என்னென்ன என்பதை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. அதற்கடுத்தது கதலினை கொடியும், துகில் நெறிந்த கொடியையும் தாழ் ஊன்று விலோதமும், அதே போல கம்புகளில் கட்டிய கொடிகளும், அங்கு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்புகளிலும் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அந்த கொடிகள், அந்த கொடிகளிலும் அவர்கள் மதலை மடமும் வாயிலும் சேர்த்துமே, அங்க இருக்கக்கூடிய மடம் தெருக்களுடைய மண்டம் மன்றமும் அங்க இருக்கக்கூடிய அந்த மடம் இவை அனைத்திலும் என்னன்னா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அவர்களுடைய அந்த தோரணைகளை சேர்த்து கட்ட வேண்டும். இப்படி தேவையான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் இந்த திருவிழாவிற்கு அங்கே வந்து கூட்டுமை இருக்கக்கூடிய அவர்கள் செய்ய வேண்டும். யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த சமய கணக்காளர்கள் மற்றும் காலத்தை கணித்து சொல்லும் அந்த கால கணிதர்களும், அதற்கடுத்தது கடவுளாளரும் பெரும் செல்வத்தை ஈட்டியவர்களும் அயல் நாட்டவர்களும் ஐம்பெரும் குழுவும் எம்பேர் அயமும் இவர்கள் எல்லாமே இந்த அரசவையில கூடி இருக்கிறாங்க. இப்ப இந்த அரசவையில கூடி என்னென்ன பொருட்களை அவர்கள் வைக்க வேண்டும், அப்படி வைக்கும் போது எந்த முறையில் அவர்கள் அடிக்க வைக்க வேண்டும், அவற்றுக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி.